Hi friends, welcome to our channel Me and My Life. In our channel, we will see how to make a super face wash powder ready. Let's go to the video. If you want to subscribe to our channel, please subscribe to our channel. Click on the bell icon. Click on the bell icon. Click on the bell icon. Then you will see the new videos. This is the routine life. We will use normal and normal product. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கின் ப்ராப்ளம்காக ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் வந்து ஆயில் கண்ட்ரோலுக்காக, பிம்பிள்ஸ்க்காக, பிக்மெண்டேஷனுக்காக, பிளாக் மார்க்ஸ் போறதுக்காக இப்படின்னு ஒவ்வொரு ஸ்கின் ப்ராப்ளம்காக நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த ஃபேஸ் வாஷ்னால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காமலும் இருக்கலாம், கிடைச்சிருக்கலாம். கிடைக்காம இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதை விட்டுட்டு அடுத்து இன்னொரு ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்ல ஃபேமிலியில யாராவது சொன்னாங்க, இல்ல ரிலேட்டிவ் சொன்னாங்க, இல்ல தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ற அதே பிராண்ட்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அப்படியாவது நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நானும் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதனால ஒரு பெரிய ரிசல்ட் இருக்காது. உடனே வந்து என் ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்களோ வேற யாராவது தெரிஞ்சவங்களோ வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு கூட தெரியாம பிளாங்கா வாங்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அப்படியாவது என்னோட ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியாகுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பட் வந்து அது வந்து சரியாவே ஆயிருக்காது. இப்படி நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுனால ஸ்கின்ல வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு டைம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். உடனே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ரொம்ப நாள் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியே பழகிட்டோமா, உடனே வந்து அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டைம், அதாவது மார்னிங் டைமில் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி யூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு. அந்த ஃபேஸ் வாஷ் பவுடர்னால நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நான் முன்னாடி யூஸ் பண்ணதை விட இப்போ ரொம்பவே நல்லா கம்மி பண்ணிட்டேன். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப செலவு பண்ணிடலாம் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடருக்கான பொருட்கள்லாம் வந்து வாங்க தேவையில்லை. ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே வந்து நீங்கள் வாங்கிடலாம். ஈவன் நான் சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரில் நிறைய பொருள் வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ நீங்கள் இதுக்கு நிறைய செலவாகுமோ அப்படின்னு நினைக்க வேணாம். இது யூஸ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி வெட்டி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு பொடி, அதாவது பாசி பயிறு இருக்கும் இல்லையா, அதை அரைச்சி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி, அரை ஸ்பூன் ரோஜா இதழ் பொடி, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், நிறைய சேர்க்க வேண்டாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பசங்களா இருக்கீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்க வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு குட்டி பவுலில் எடுத்திருக்கேன். அது கூட ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏதாவது பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேர்க்க வேண்டாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஃபேஸில் ஃபுல்லாக நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஆலோவேரா ஜெல் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்த்திருக்கேன் நான். இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ ரெண்டு கையிலையும் நல்லா அப்படியே லைட்டா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். முகத்துல ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா லைட்டா மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் பண்ண வேணாம். ஒருவேளை உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்க ஃபேஸா இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஃபேஸ்ல.
நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் முகம் வந்து நல்ல சாஃப்டா இருக்கும். நீங்க உங்களோட ஸ்கின்ன தொட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ், அப்புறம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம். வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன், இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை நீங்க ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்லயே வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் பாக்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாகவும் உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ரெடியூஸும் ஆயிருக்கும். டைப் ஆஃப் ஸ்கின்னா இருந்தாலும் நீங்க தாராளமா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட உங்களை மீட் பண்றேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.